அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டம் பன்றடி வட்டம் தமயந்தி ஆர்கானிக்ஸ், நான் உங்கள் கொய்யா ஆரம்பம். இப்போது இந்த பதிவில் வந்து கொய்யா மரத்தில் வந்து எந்த இடத்துல கவாத்து பண்ணணும், எப்படி கவாத்து பண்ணணும், எவ்வளோ உயரங்கள் மரங்களை வந்து கவாத்து பண்ணலாம் அப்படின்றத வீடியோவில் தெளிவாக பார்க்குறோங்க. கொய்யா கவாத்து முறைங்க இந்த வீடியோ. அதாவது பார்த்திங்கன்னா அந்த தைவான் பிங்க் கொய்யா மரங்க இது. குறைஞ்சபட்சம் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் ஆன ஒரு கொய்யா மரங்க இது. மரங்கள் பார்த்திங்கன்னா 10க்கு 10 வச்ச ஒரு செடியோட அகலங்கள் இது. மரம் வந்து ரொம்ப உயரமாக போயிடுதுங்க. குறைஞ்சபட்சம் 8 அடி உயரத்தில் ஒரு 4 அடி 5 அடி அகலத்தில் சரௌண்டிங் வந்து அகலம் வந்துடுதுங்க. அது இது பார்த்தீங்கன்னா இது போல் இன்னமும் நம்ம செடி வந்து கவாத்து பண்ணாமல் விட்டுட்டுறான். ஒரு செடியும் வந்து காற்றோட்டம் ரொம்ப கம்மியாகி காய்களோட ஈல்டு வந்து கம்மியாகிட்டே இருக்குங்க. அது கவாத்து முறை சொல்லுவாங்க. சில பேர் வந்து நுனி கிள்ளுதல், அந்த பச்சை கலரு காப்பி கலர் பிரியறது கவாத்து பண்ணி விட்டால் போதும், காய்கள் காய்க்கணுங்க. அதெல்லாம் வந்து காய்க்குங்க. அது ரொம்ப இடைவெளி இருக்கணும். ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் வந்து 20 அடி அகலம் கேப் இருந்தால் தான், அந்தளவுக்கு கேப் இருந்தால் தான் அதிகமான காய்கள் காய்க்குங்க. இப்போ 10க்கு 10 15க்கு 15 வைக்கும்போது இந்த மாதிரி கவாத்து முறையை வந்து நம்ம வருடம் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, மரம் வந்து ரொம்ப ஹைட் ஆகிடுதுன்னா மரத்தோட உயரத்துலேருந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 அடி உயரம் விட்டு மரத்தை கட் பண்ணிடுங்க. அதாவது மல்லிகைப்பூ சாகுபடிலாம் பார்த்தா மொட்டமொட்டையே கட் பண்ணி விடுவோங்களா, அதே கான்செப்டில் இது பண்ணலாங்க. அதை நம்ம வந்து மரத்தோட நுனியில் தான் கட் பண்ணணும் கிடையாதுங்க. மரம் வந்து ரொம்ப ஹைட் ஆகிடுதுன்னா அகலம் அதிகமாகுங்க. அது போல் நம்ம வந்து மரத்தை வந்து ஹைட்டு போகாத அளவுக்கு நம்ம கட் பண்ணணுங்க. ரொம்ப ஹைட்டாக போயிட்டுனா கூட நம்மளால் சரியான முறை ஃபெர்டிலைசரோ மரத்தை வந்து கண்காணிக்க முடியாதுங்க. அதனால் வந்து நம்ம மரத்தை வந்து பாதியிலே கட் பண்ணலாங்க. அப்படி கட் பண்ணும்போது துளிர் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக துளிர் வருங்க. ஏன்னா ஒவ்வொரு செடியுமே வந்து பூமி மட்டத்துலேருந்து உயரமாக வந்தது தாங்க. ஒவ்வொரு இலை கணுவாக இருக்குங்க. கணுவாக வந்தது தான் அந்த கழிமறை இருக்கிறதுலாம். அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து சிம்புகள் வெடிக்குங்க. சிம்புகள் வெடித்து நல்லா பிஞ்சு பூ கண்டிப்பாக வருங்க. மரத்தோட ஹைட்டை வந்து இந்தளவுக்கு கட் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி கட்டெல்லாம் வந்து நிறைய ஆடுவஸ் கடையில் கிடைக்குதுங்க. ஆடுவஸ் கடையில் போய் கேட்டால் கொய்யா மரம் கவாத்து பண்ணுற கட்டெல்லாம் கட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி கட்டர் வாங்கி நம்ம கட் பண்ணிடலாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஹைட்டை வந்து கம்மி பண்ணிவிட்டு இந்த மரத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன கிளைகள்லாம் இருக்குங்க. சம்மந்தமே இல்லாத, அதாவது ஒரு குச்சி சைஸ் சின்ன சின்ன குச்சி மாதிரி நிறையா இருக்குங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. இது என்ன பண்ணணும்னா, அதாவது இந்த பெரிய பெரிய கிளைகளில் உள்ள கவாத்து மட்டும் தான் வந்து அதிகப்படியும் பிஞ்சு வைக்குங்க. மற்றபடி சின்ன சின்ன சைடில் இருக்கிற சின்ன சின்ன பிசுறு மாதிரி வருதுல்ல, அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விடலாம். அதில் வந்து தேவையில்லாத 10 இலைகள் வந்து அது பிஞ்சே வராதுங்க. இலைகளோட அமைப்பு வந்து அதிகமாக இருக்குங்க. அப்படி இருக்கிறதால பார்த்தா மகசூல் கம்மியாகுங்க. நமக்கு வந்து மகசூல் தான் வேணும். அந்த மகசூல் தகுந்த மாதிரி நம்ம வந்து பெரிய பெரிய கிளைகள்லேருந்து வந்தால் தாங்க மகசூல் நல்லாயிருக்குங்க. இப்போ இந்த மரத்தை பாருங்கள், இந்த அளவுக்கு பெரிய பெரிய கிளையை ஃபுல்லாகவே நம்ம ஹைட்டில் போகிறதெல்லாம் வந்து கட் பண்ணிடலாங்க. கட் பண்ணி விட்டாவே என்ன பண்ணும், எளிமையான ஒரு செடி மாதிரி ஆரம்பத்துலேருந்து கொண்டு வரலாங்க. இப்போ நம்மளோட வீடியோ முதல் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பெரிய 10 வருஷம் மரங்கள் 15 வருஷம் மரங்களே நம்ம அறுத்து விடலாங்க. அப்படி அறுத்து விடும்போது என்ன பண்ணலாம், அடி மட்டத்துலேருந்து மறுபடியும் சின்ன செடி மாதிரி வளர்ந்து வருங்க. இது போல் கொண்டு வரலாம். அதே மாதிரி தான் கவாத்து முறையும். கவாத்து முறைன்றது இந்த மாதிரி வந்து பெரிய மரங்களையும் நம்ம வந்து பாதியிலே கட் பண்ணி விட்டிங்கன்னா மீண்டும் மரத்தை வந்து புதுப்பிட்டு ஒரு அதிகப்படியான கிளைகளை வெடித்து நல்லா பிஞ்சுகளை வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. எப்போல்லாம் கவாத்து பண்ணலாம், எந்தெந்த மாதத்தில் கவாத்து பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு சீசன் டைம் மாதிரி தாங்க இது. அதாவது இப்போ 1ஆம் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் கவாத் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு 5 மாதத்துக்கு வந்து காய்கள் அறுவடி ஆகுங்க. இப்போ கவாத் பண்ணுறதோ வளர்ச்சி கட்டுறதோ இதாங்க ஒரு கான்செப்ட். இப்போ 1ஆம் மாதம் 20ஆம் தேதி விளைக்கிறீங்களா, அடுத்த ஒரு 5 மாதத்தில் வந்து காய்கள் அறுவடி ஆகும். இப்போ 5ஆம் மாதத்தில் வந்து எந்த ஃபெஸ்டிவல் டைம் வருதா இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் டைம் வருதா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணுங்க. பார்த்துக்கிட்டு கவாத் பண்ணுங்கள். நம்ம மட்டும் ஏதோ கவாத் பண்ணுறோம் வளர்ச்சி கட்டுறோம் அப்படிலாம் போகக்கூடாதுங்க. அந்த சரியான மார்க்கெட் எந்த இடத்துல வந்து என்ன இன்றைக்கி மார்க்கெட் எந்தெந்த மாதத்தில் போவோம் எந்தெந்த மாதத்தில் போகாது, அதை இப்போ வளர்ச்சி கட்டினா மாமரம் சீசனில் மாட்டுமா, மாம்பழம் சில மாம்பழம் சீசனில் மாட்டும், அந்த மாதிரி தான் பார்த்துக்கணுங்க. பார்த்து தாங்க கவாத் பண்ணணும், பார்த்து தான் வளர்ச்சி கட்டணும். நம்ம மாட்டும் வளர்ச்சி கட்டினே போகும். ஏன்னா மாம்பழம் விற்கும்போது கொய்யா பழத்தை வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. இது வந்து ப்ராக்டிக்கலாக நாங்கள் அனுபவிச்சுது. அதனால் வந்து ஒரு ஆயுத பூஜை, விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் வருங்க. ஃபங்க்ஷன் டைம்லாம் பார்த்தா அதிகப்படியான காய்கள் சேல்ஸ் ஆகுங்க. நிறையா காய்கள் சேர்த்து நல்லா விவசாயிகள் நல்ல ஒரு மகசூல் நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க. அந்த மாதிரி பார்த்து கவாத்து பண்ணுங்கள். அதுபோல் கவாத்து பண்ணும்போது மரத்தை வந்து குறைஞ்சபட்சம் 1 வாரமாவது காய போடணுங்க. அதாவது தண்ணி பாய்ச்சிட்டே வந்து டக்குன்னு கவாத் பண்ணி விட்டுறக்கூடாது. தண்ணி பாய்ச்சிட்டு ஒரு 10 நாள் முன்னாடி நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு நம்ம நல்லா மரத்தை கொஞ்சம் லைட்டாக வதக்க மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் கவாத் பண்ணி விடுங்க. கவாத்து பண்ணி விட்டுட்டு நம்ம வேறு பகுதியெலாம் சுத்தம் பண்ணி விட்டு நம்ம எருவு போட்டு விட்டு தண்ணி விடலாங்க. தண்ணி விட்டால் சத்துக்கள் கிடச்சி செடி நல்லா அதிகமாக துளிர் வந்து அந்த துளிரில் 4வது இலையில் பிஞ்சு வருங்க. அதுக்கப்புறம் நம்ம பயோ ஃபெர்டிலைசருங்க, பஞ்சகாவியம் மீன் அம்லம் தேமூர் கடைசி இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக கொடுக்குறது அவர் ஒரு விருப்பங்க. அது தை மாதம் 20 தேதி மேலே கவாத்து பண்ணலாங்க. தை மாசி பங்குனி இது 3 மாதமே கவாத்து பண்ணுறக்கூடிய நல்ல சிறந்த ஒரு மாதங்களுங்க இது. இதில் வந்து கொய்யா மரத்தை கவாத்து பண்ணலாங்க. வருஷத்துக்கு 2 தடவை கவாத்து பண்ணுறவங்க வந்து இதுலேருந்து ஒரு 5 மாதம் ரெண்டு காய்கள் அறுவடி ஆகிடும். அதுக்கப்புறம் மரத்தை வந்து சரியான முறை பராமரிச்சுட்டு திரும்பி ஒரு கவாத்து பண்ணி விடலாங்க. அப்படி பண்ணிக்க வேண்டியதாங்க. இப்படி வந்து ஒரு ஏக்கர் கொய்யா உள்ளதுனால்
அது குறைஞ்சபட்சம் ஒரு கால் காணி மட்டும் கவர் பண்ணுங்கள், மொத்தத்தையும் கவர் பண்ணாதீங்க. அப்படி கவர் பண்ணினா நம்ம நேரம் வந்து அப்போ வந்து விலை விற்றுனா பரவாயில்ல, விலை விற்கலாம் ரொம்ப நஷ்டமாகுங்க. அதனால் ஒவ்வொரு பாட்டு பாட்டாக நம்ம கவர் பண்ணி ஒவ்வொரு மாதம் கேப்பில் கவர் பண்ணும்போது நம்மக்கிட்ட வருஷம் ஃபுல்லாக காய்கள் இருக்க மாதிரி ஒரு தோற்றம் வருங்க. இது போன்ற 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் உள்ள கொய்யா மரத்தை இது போல் கவர் பண்ணலாங்க. கவர் பண்ணால் ஹைட்டு கம்மியாகவும் நல்லா காய்கள் காய்க்குங்க. இதே சின்ன மரமாக இருக்குது 4 மாதம் 3 மாதம் 8 மாதம் 1 வருஷம் இந்த மாதிரி உள்ள மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஹைட்டு வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாங்க. இன்னும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் நம்மளோட சேனல் வந்து தொடச்சா வருங்க. கொய்யா விவசாயத்தை பற்றி இன்னும் என்ன எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அனைவரும் பார்த்து பயன்பெறுவோம், இயற்கை விவசாயம் செய்வோம், கண்டிப்பாக நல்லாயிருப்போம். வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம். இயற்கை விவசாயத்துக்கு தேவையான அனைத்து விதமான இயற்கை எடுப்பூரம் தயார் பண்ணுறவங்க நியாயமான விலையில் தமிழகம் முழுவதும் அனுப்பிட்டுருக்கோம். தேவைப்படுற நபர்கள் நம்ம தொடர்பு கொண்டு அந்த மெட்டீரியல் பெற்று செல்லாங்க. என்னென்ன பொருள் தயார் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, நாட்டு மாட்டு பஞ்சகவியம், மீன் அமிலம், எருக்கு கரைசல், இலைகள் மைக்ரோ நியூட்ரியன்ட்டு, 18 இலை மூலிகை பூச்சி விரட்டி, பழங்கள் ஈயம், தேமோர் கரைசல், வீடு கிளீன் பண்ணுற பயோ கிளீனருங்க, அப்புறம் மேம்படுத்தப்பட்ட செம்மறியாட்டு உரம், மேம்படுத்தப்பட்ட தொழு உரம், வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகை வத்தி, மூலிகை குளியல் பொடி, கனஜீவாமிர்தம், மாடி தோட்ட விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கனஜீவாமிர்தம், வேப்பம் புண்ணாக்கு, நாட்டு மாட்டு வரட்டி, மண் வளத்தை மேம்படுத்தக்கூடிய பலதானிய விதைகள் பண்ணிட்டு இருந்தேன். அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம், வளமுடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.